எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உங்களை பார்ப்பது பெரிய சந்தோஷம். இந்த நாளில் என் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் மீது நினைவாக இருக்கிறேன் என்று. சங்கீதம் 115:12 இதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று. கர்த்தர் நம்மை நினைப்பதோடு கூட நம்முடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கூட நினைத்து ஆசீர்வதிக்கிறார். இதில் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுவார் என்று. அன்றைய அன்பு அவ்வளோ பெரிய அன்பு, நம்மை ஆசீர்வதிக்கிற நினைவுகளோடே இருக்கிறார். நமக்கு கஷ்டம் வரும்பொழுது எவ்வளோ சுலபமாக சொல்லிவிடுகிறோம், கர்த்தர் இந்த கஷ்டத்தை கொடுத்து விட்டார், கர்த்தர் எனக்கு இந்த நோயை கொடுத்து விட்டார், இந்த பலவீனத்தை கொடுத்து விட்டார், என் வேலையை எடுத்து விட்டார் என்று சொல்லிவிடுகிறோம். இல்லை பிரியமானவர்களே, நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய பிரியம். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற நினைவுகளோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரண்டாவதாக பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய நினைவுகள் தீமைக்கானதல்ல, அது சமாதானத்துக்கான நினைவுகளே என்று சொல்கிறார். எரேமியா 21:11 இதை நாம் பார்க்கிறோம். தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கான நினைவுகள். அவ்வளவு வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். நம்மில் வாசமாக இருக்கிற ஆவியானவர் தாமே நம்மில் வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். யாக்கோபு 4:5 இதை சொல்கிறது. அந்த வைராக்கியத்தோடு கூட ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் பாருங்கள். ரோமர் 16:20 நாம் பார்க்கும் பொழுது, சமாதானத்தின் தேவன்தாமே சாத்தானை அவருடைய கால்களின் கீழே நசுக்குகிறார் என்று பார்க்கிறோம். நமக்கு சமாதானம் 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 உண்டாகும்படியே அவர் வழிகளை திறந்து கொண்டிருக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே வந்தார். நோயை கொண்டு வருகிற பிசாசை அழிக்கும்படியாக, நமக்கு வியாதியை கொண்டு வருகிற பிசாசை அழிக்கும்படியாக, பலவீனத்தை கொண்டு வருகிற பிசாசை அழிக்கும்படியாக, நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடுகிற பிசாசை அழிக்கும்படியாக கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கும்படியாக, சமாதானத்தை கொடுக்கும்படியாக. இஸ்ரவேல் தேசத்திற்கு போகும்பொழுது அவர்கள் நம்மை எப்படி வாழ்த்துவார்கள் தெரியுமா? ஷாலோம் ஷாலோம் என்று வாழ்த்துவார்கள். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சமாதானம், சமாதானம் என்பதே. நாமும் வாழ்க்கையிலே சமாதானம் இருந்தால் போதும், சந்தோஷம் இருந்தால் போதும், எனக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குதோ இல்லையோ சமாதானத்தோடு நான் வாழணும் என்று தான் நாம் பிரியப்படுகிறோம் அல்லவா? அந்த சமாதானத்தின் நினைவுகளோடு இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் குடும்பங்களிலே, உடைந்த குடும்பங்களில் சமாதானத்தை கொடுக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். அப்படி தான் ஒரு தம்பதியினர் சமாதானம் இல்லாமல் தவித்து வந்தார்கள். அந்த சகோதரி அருமையான ஒரு சாட்சி எழுதியிருக்கிறார்கள், அதை வாசிப்போமா? மிஸ்ஸஸ் தமிழ்ச்செல்வி பெரம்பலூரில் தமிழ்நாட்டிலிருந்து எழுதியிருக்காங்க. அன்பு சகோதரி எவாஞ்சலின் பால் தினகரன் அவர்களுக்கு, என் பெயர் தமிழ்ச்செல்வி, நாங்கள் சென்னையில் வசித்து வருகிறோம். என் கணவருக்கு தற்போது 30 ஆகிறது. அவர் தன்னுடைய 15 இருந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். கிட்டத்தட்ட 15 குடித்து கொண்டே இருந்தார். இதனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருந்தது. இந்த நிலையில் ஆகஸ்ட் மாதம் இயேசு அழைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தோம். அந்த நாளில் நீங்கள் குடிப்பழக்கத்தில் சிக்கி தவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்தீர்கள். குடிப்பழக்கத்தோடு வருகிற ஒவ்வொரு சகோதரனுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு அவர்கள் வீட்டிற்குள் வரும்பொழுது குடியை மறந்து வரட்டும் சுவாமி. ஆண்டவரே, குடிக்காமல் அவர்கள் இருக்கும்படியாகும்படி ஆசீர்வாதம் இறங்கட்டும்ப்பா. இப்பொழுது உங்களுடைய கரம் அப்படிப்பட்ட சகோதரர்கள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. அப்போது நானும் என் கணவரும் உங்களோடு இணைந்து ஜெபித்தோம். அந்த ஜெபத்துக்கு பிறகு என் கணவர் இனி நான் குடிக்க மாட்டேன் என்று தீர்மானத்திற்கு வந்தார். அந்த நாளிலிருந்து இன்று வரை அவர் குடிக்காமலே இருக்கிறார். தேவனுக்கு மகிமைன்னு எழுதியிருக்காங்க. ஆகஸ்ட் மாதம்
இயேசு அளிக்கிறார் நிகழ்ச்சி டிவியிலே பார்த்து கொண்டிருந்த அந்த நேரத்திலே சமாதானத்தின் தேவன் அவர்கள் குடும்பத்திற்குள்ளே இறங்கினார். 15 வருஷ குடியை ஆண்டவர் அந்த நாளிலே எடுத்து போட்டார். அந்த குடி பிசாசை துரத்தினார், அவருடைய காலின் கீழே நசுக்கி போட்டார். சமாதானத்தை கெடுத்த பிசாசு அன்றைக்கு தொலைந்து போனார். எனக்கு அருமையானவர்களே, இதே அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எல்லா பிரச்சனையை கொண்டு வருகிற பிசாசையும் இந்த சமாதானத்தின் தேவன் உங்கள் காலில் கீழே போட்டு நசுக்க போகிறார். இன்றைக்கு நாம் சந்தோஷமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அவருடைய நினைவுகள் ஆசீர்வாதத்தின் நினைவுகள், அவருடைய நினைவுகள் சமாதானத்துக்குரிய நினைவுகள். 3வதாக நாம் பார்க்கும்பொழுது இன்னொரு நினைவையும் அவர் வைத்திருக்கிறாராம். கர்த்தருடைய நினைவுகள் உயரமானவைகள். ஏசாயா 55:9 நாம் இதைத்தான் பார்க்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக அவருடைய நினைவுகள் இருக்கிறது என்று அவரே சொல்லுகிறார். என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் போல அல்ல, என்னுடைய நினைவுகள் உயரமான நினைவுகள் என்று. எனக்கு அருமையானவர்களே, அவர் நாம் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை அநேக நேரங்களில் தேடுகிறோம். எனக்கு இது கிடைச்சா நல்லாயிருக்குமே, இந்த வேலை கிடைச்சா நல்லாயிருக்குமே, இந்த கணவர் இல்லை என்ற இந்த மனைவி கிடைத்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய நினைவுகள் என்ன? உயரமான பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிற நினைவுகள் தான். நாம் சில வேளைகளில் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நாடுகிறோம். ஐயோ, எனக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லாயிருக்குமே, எனக்கு இப்படிப்பட்ட கணவர் இப்படிப்பட்ட மனைவி கிடைத்தால் எவ்வளோ அருமையாக இருக்கும் என்று நினைக்கிறோம். கர்த்தருடைய நினைவுகளோ நமக்கு பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியான நினைவுகளாகவே இருக்கிறது. என் மகளுக்கு என் மகனுக்கு நான் ஆலோசனை சொல்லி நடத்த வேண்டும் என்று அந்த உயர்வான நினைவை அவர் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 119:17 நாம் இதைத்தான் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். 119:103 பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும் என்று. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஆலோசனையை கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கொடுக்கும் பொழுது அது இனிமையாக இருக்கிறது, தேனிலும் மதுரமாக இருக்கிறது. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 32:8 நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொல்லுகிறார். அவர் நமக்கு வழியை காட்டும் பொழுது நமக்கு என்ன வேண்டும் பிரியமானவர்களே? இந்த உயர்வான நினைவை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இப்படித்தான் ஒரு எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரன் என்னிடத்துல சொன்னான், நான் இவ்வளோ நாள் ஆண்டுடைய வார்த்தையின் அருமையை தெரியாமல் இருந்துட்டேனே, எனக்கு கஷ்டம் வந்த பொழுது தான் என் கண் திறந்தது, என்னுடைய வியாபாரத்தில் நஷ்டம் வந்த பொழுது, எல்லாரும் என்னை தள்ளி வைத்த பொழுது, எனக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில் இருந்த பொழுதுதான் நான் உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு கூட எனக்கு தெரியல, ஆனால் வேதத்தை கையில் எடுத்து வைத்து கொண்டேன். புதிய ஏற்பாடு முழுவதையும் படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த உடனே எனக்கு அதை இன்னும் அதிகமாக அதிகமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்தது. கர்த்தருடைய வார்த்தை அவ்வளோ இனிமையாக இருந்தது. இப்பொழுது பழைய ஏற்பாட்டை வாசிக்க ஆரம்பித்திருக்கிறேன். உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்திருக்கிறது. கர்த்தர் அழகாக என்னை வழி நடத்துகிறார். அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை என்னால் உணர முடிகிறது என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையில் பாருங்கள் எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்குது. அந்த வாலிபன் வேதத்தை வாசிப்பதோடு நிறுத்திவிடவில்லை, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதோடு நிறுத்திவிடவில்லை. கர்த்தர் என் வியாபாரத்தை ஆசீர்வதித்தார். ஆகையினாலே நான் அவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று தன்னுடைய கட்டிடத்திலே ஒரு பாகத்தை இயேசு அளிக்கிறார் ஊழியத்திற்காக கொடுத்தான்.
அதற்கு பணம் ஒன்று வாங்காதபடி இது ஆண்டவருக்கு இருக்கட்டும் என்று அப்படியே கொடுத்து விட்டான். கர்த்தருடைய வாழ்க்கையை படிப்படியாக ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அவனுக்கு குழந்தை பாக்கியம் நெடுநாளாக இல்லாமல் இருந்தது. ஆனால் அவன் கர்த்தருக்காக கொடுத்தபடினாலே அழகான ஒரு குழந்தையை அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய நினைவுகள் உயரமான நினைவுகள், நமக்கு ஆலோசனையை கொடுக்கிற நினைவுகள், நம்மை ஆசீர்வதிக்கிற நினைவுகள். அதே போல் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்ட இன்னொரு சகோதரனுடைய கடிதத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சகோதரி ரஜீவி பத்மினி ராமநாதபுரத்திலேருந்து எழுதியிருக்காங்க. அன்புள்ள சகோதரி இவாஞ்சலின் பால் தினகரன் அவர்களுக்கு, கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நான் காது வலியால் மிகவும் வேதனைப்பட்டேன். பக்கத்தில் உள்ள மருத்துவரிடம் சென்று காண்பித்து நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. எனக்கு சுகம் கிடைக்காத காரணத்தால் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்று நான் மிகவும் பயந்து விட்டேன். இந்த நிலையில் இயேசு அளிக்கிற தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடன் இணைந்து ஜெபித்தேன். விசேஷமாக காதில் இருக்கிற எல்லா கட்டிகளும் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை கொடுப்பீராக, கொடுப்பீராக, சுகமாக்கோப்பா. அப்படிப்பட்ட காதுகளை சுகமாக்கும். உடனே அந்த வலி முற்றிலும் மறைந்து விட்டது. தற்போது நான் நல்ல சுகத்துடன் இருக்கிறேன். தேவனுக்கே மகிமைன்னு எழுதியிருக்காங்க. இன்னொரு சாட்சியம் எழுதியிருக்காங்க. நான் ஒரு ரிட்டையர் டீச்சர். எனக்கென்று குழந்தைகள் கிடையாது. என் தங்கியின் இரு மகன்களுமே எனக்கு குழந்தைகள். என் மூத்த மகனின் திருமணத்துக்காக டிவி ஸ்பான்சர் பொருத்தனை செய்து ஜெபித்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு திருமணத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார். அடுத்த மகனின் வேலைக்காக ஜெபித்து அவனுக்காகவும் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்தேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அடுத்த இரண்டாவது நாளில் அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும் விடுக்கிறவை செய்தார். என்ன அருமையான சாட்சி பாருங்கள். தனக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர் மற்றவர்களுக்கும் இதே ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஆவல் டிவி நிகழ்ச்சிக்காக ஸ்பான்சர் செய்தார்கள். தனக்கென்று குழந்தைகள் இல்லாத சூழ்நிலையிலும் தன்னுடைய சகோதரின் குழந்தைகளை தன்னுடைய பிள்ளைகளாக நினைத்து ரெண்டு மகன்களுக்காகவும் ஸ்பான்சர் செய்தார்கள். ஒரு மகனுக்கு அருமையாக திருமண காரியங்கள் நடைபெற்றது. ரெண்டாவது மகனுக்கு ரெண்டே நாளிலே ஸ்பான்சர் செய்து ரெண்டாவது நாள் வேலை கிடைத்தது. அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சும்மா இருக்கவில்லை. ஆண்டவருக்காக எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இதை தான் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவரும் சொல்லுகிறார். யாத்ராகமம் 34:20 பாருங்கள். வெறும் கையோடே என் சன்னதியில் ஒருவனும் வரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஆண்டவரத்தில் வரும்பொழுது ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்பது தான் கர்த்தர் கொடுக்கிற கட்டளை. இந்த சகோதரி அதை அப்படியே பின்பற்றினார்கள். ஒரு பொறுத்தனையோடு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இதே நன்மையை ஆண்டவர் உங்களுக்கும் கட்டாயம் செய்வார். இதே போல் செய்த ஒரு பெரிய பிரசங்கியாரை குறித்து நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன். அவர் எப்படி ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தார் என்று அவரே சாட்சி சொன்னார். ஒரு முறை ஒரு கோயிலுக்கு அவரை பிரசங்கம் பண்ணுவதற்காக அழைத்தார்களாம். அப்போது மேடையில் உட்கார்ந்திருந்தார். அந்த ஆலயத்தில் எல்லார் முன்பதாகவும் காணிக்கை போய் வந்தது. எல்லாரும் காணிக்கை போட்டார்கள். கடைசியில் காணிக்கை எடுக்கிறவர் ஸ்டேஜுக்கும் ஏறி வந்து பிரசங்கியார் இடத்துல காணிக்கை கேட்டார். இவரும் அவசர அவசரமாக பர்ஸை திறந்து $1 கொடுக்க வேண்டும் என்று நினைத்தவர் அப்படியே ஒரு பணத்தை எடுத்து போட்டார். அது கடைசியில் $10 இருந்துச்சு. அவருக்கு தூக்கி வாரி போட்டது. ஐயோ, நம்ம ஒரு வாரம் இதை வச்சு செலவு பண்ணியிருந்திருக்கலாமே, இதை போட்டு விட்டோமே என்று. பிரசங்கம் முடித்து காரில் போயிட்டுருக்கும் பொழுது எல்லாத்தையும் தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார். தன்னுடைய மனைவி தன்னை ஆறுதல் படுத்துவாள் என்று. ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் ஆண்டவருக்காக $1 தானே கொடுக்கணும்னு நினச்சிருந்தீங்க. அதனால் அந்த $1 கூட ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னார்கள். இவருக்கு ஒரே கஷ்டமாக இருந்தது. எனக்கு அருமையானவர்களே, நம் கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது
வெறும் கையோடு போகாதிருப்போம். கர்த்தருக்காக மனம் உவந்து நமக்கு உண்டானதை கொடுப்போம். கர்த்தர் அதிகம் அதிகமாக ஆசீர்வதிப்பார். இந்த அன்பு வாலிப சகோதரனுடைய சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு எவ்வளவாய் இந்த சகோதரனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு ஒரு குறைவில்லாமல் அவன் வாழ்ந்திருக்கிறான். இந்த சகோதரி சாட்சியை கடிதத்தில் எழுதியிருந்தது போல சகோதரி ரஜீவி பத்மினி எழுதியிருந்தாங்க, என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்தேன். கர்த்தர் அவர்களை அழகாக ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கையிலே அவர்களை ஆசீர்வதித்தார். வேலையை கொடுத்து ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருந்தாங்க. அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் மீது இறங்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த உயர்வான நினைவுகளோடு, சமாதானத்தை கொடுக்கும் நினைவுகளோடு, ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நினைவுகளோடு இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிறார். சந்தோஷமாக நாம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, நீர் என் மீது நினைத்திருக்கிற நினைவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த முடிவை நீர் எனக்கு கொடுக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எனக்கு தீமையை கொடுக்க மாட்டேன், நன்மையை தான் கொடுப்பேன், ஆசீர்வாதத்தை தான் கொடுப்பேன், சமாதானத்தை தான் கொடுப்பேன். இன்னும் எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை அழகாக வழி நடத்துவீர் என்று நாம் கர்த்தரை முதலாவது துதிப்போம். அதன் பிறகு நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம் மீது வைத்திருக்கிற உயர்வான நினைவுகளோடு நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் நம்முடைய உயர்வான ஆசீர்வாதம் இறங்குவதாக சமாதானத்துக்காக காத்திருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லா திருடுகிற பிசாசுகளையும் குடியை கொண்டு வருகிற பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் துரத்துகிறேன். சண்டை பிசாசுகளை துரத்துகிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வாதங்களை பிடுங்கி கொண்டு போகிற பிசாசுகளை துரத்துகிறேன். கடனை கொடுக்கிற பிசாசுகளை துரத்துகிறேன். அவர்களுக்கு இன்றைக்கு சமாதானம் வருவதாக, விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. குடியிலிருந்து அவர்களுக்கு முற்றிலும் விடுதலை தருவீராக. ஆண்டவரே, பசியோ நாசமோ நிர்வாணமோ வியாதியோ இவை எல்லாவற்றிலிருந்தும் எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ள செய்கிற தேவனே, இந்த நேரத்தில் இறங்குவீராக. அவர்களுக்கு பசியே இருக்கக்கூடாது சுவாமி, வியாதியே இருக்கக்கூடாது, குடியே இருக்கக்கூடாது, கண்ணீரே குடும்பத்தில் இருக்கக்கூடாது சுவாமி. உடைய சமாதானம் இறங்குவதாக. 15 வருஷமோ 30 வருஷமோ குடித்து கொண்டிருப்பார்களானால் அவர்கள் குடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை இன்றைக்கு தருவீராக. ஆண்டவரே, இதனால் பணம் செலவழிந்து போகிறதே, கடனோடு இருக்கிறேனே என்று சொல்லுகிற அந்த பிள்ளைகளை விடுவியும் அப்பா, விடுவியும். எல்லா பாவ இச்சைகளிலிருந்து அவர்களை விடுவியும் சுவாமி, விடுவியும். என்னுடைய மனைவியை நேசிக்காமல், கணவனை நேசிக்காமல் யார் பின்னாலேயோ சுற்றுகிறேனே என்று சொல்லுகிற நமது பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை இன்றைக்கு தருவீராக. ஆண்டவரே, பாவ பழக்கங்களிலிருந்து விடுதலை ஒவ்வொருவருக்கும் தாரும் சுவாமி. பொய் சொல்லுகிற அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை தருவீராக. கோள் சொல்லுகிற அந்த பொல்லாத குணத்தை அவர்களிடத்திலிருந்து எடுத்து போடும் சுவாமி, எடுத்து போடும். சண்டையை உண்டாக்குகிற அந்த குணத்தை எடுத்து போடும் அப்பா. அன்பின் ஆவியினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும் பரிசு தாவி, வைராக்கிய வாஞ்சையுள்ள அந்த பரிசு தாவி இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ள இறங்கட்டும், வைராக்கியத்தோடு இறங்குவீராக. அவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக, சுகத்தை கொடுப்பீராக. சரீர வியாதிகள் ஒவ்வொன்றும் வெளியே வரட்டும். காது கேட்காத நிலைமையில் இருக்கிறவர்களை இப்பொழுது சுகமாக்குவீராக. எல்லா காதில் இருக்கிற கட்டிகளும் வெளியே வரட்டும். ஆண்டவரே, வேண்டாத அந்த நாற்றம் எடுக்கிற அந்த நீர்கள் எல்லாம் வெளியே வரட்டும் சுவாமி. சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும். இனிமேல் அப்படிப்பட்ட கஷ்டம் அவர்களுக்கு வரக்கூடாதுப்பா, வரக்கூடாது. ஆண்டவரே, நான் காது கேட்க முடியவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியவில்லை என்று தவிக்கிற மது பிள்ளைகளை சுகமாக்கும்ப்பா, சுகமாக்கும். அவமானமாக இருக்கிறது என்று சொல்லுகிற மது பிள்ளைகளை சுகமாக்கும்ப்பா. இந்த நாளிலே நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்கட்டும்ப்பா, இறங்கட்டும்.
எனக்கு கர்த்தருடைய வார்த்தை கிடைக்க வேண்டும், நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தரோடு பேச வேண்டும், அவர் எனக்கு தோன்ற வேண்டும், ஆலோசனை சொல்ல வேண்டும், எனக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் தர வேண்டும் என்று ஆசையோடு காத்திருக்கிற நமது பிள்ளைகள் மீது பரிசுத்த ஆவியானவரை இறங்குவீராக, 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 வைராக்கிய வாஞ்சியோடு இறங்குவீராக, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற எங்கள் தகப்பனே இறங்குவீராக, உயர்வான அந்த நினைவுகளோடு இறங்கும் அப்பா, சமாதான நினைவுகளோடு இறங்கும் சுவாமி, இறங்கும், 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 ஆசீர்வதியம் சுவாமி, பிள்ளைகளை ஆசீர்வதியம்ப்பா, அப்படி ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக இப்பொழுது அவர்களை பரிசுத்தாவியின் வரங்களினால் நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. பரிசுத்தாவியை இப்பொழுது பெற்றுக்கொள்கிற நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று வாயை திறந்து சத்தமாக கர்த்தரை துதியுங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்களை நிரப்புகிறார், 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 நிரப்புகிறார். பரிசுத்தாவியின் வல்லமை உங்களை ஆட்கொள்ளுகிறது. கர்த்தரே உங்கள் இருதயத்திற்குள் வந்து தங்கும்படியாக இறங்குகிறார், இறங்குகிறார், இறங்குகிறார். நிரப்போம்ப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்போம் சுவாமி. ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக தரிசனங்களை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் கொடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தோம்ப்பா. தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர்களாக இருக்கட்டும் சுவாமி. அப்படியே நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்தை நீட்டுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களோடு கூட இருந்து நீர் பயங்கரமானவைகளை செய்யப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நாம் பார்த்தது போல, ஜெபித்தது போல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து, குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எங்களுக்கு உங்களுடைய சாட்சி கடிதத்தை எழுத மறந்து விடாதிருங்கள். உங்கள் ஃபோன் நம்பரோடு கூட எழுதுவீர்களானால் உங்கள் சாட்சி இதே போல் நாங்கள் வெளியிடுவோம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.